ஆகாம்ஷா ஜெய்ப்பூர்ல இருக்கிறவ. அவ ஸ்பைஸ் ஜெட் ஏர்லைன்ஸ்ல ஏரோஸ்டரா வேலை பார்த்துட்டு இருந்தா. இன்னைக்கு ராத்திரி 2 மணிக்கு அவ ஏர்போர்ட் போக வேண்டியது இருந்துச்சு. அம்மா, நான் ஏரோஸ்டர்ஸ் வேலையை விட்டு போறேன். ஏரோஸ்டர்ன்ற பேர் தான் பெருசா இருக்கே தவிர, ஆனா எனக்கு அந்த வேலை பிடிக்கலம்மா. வேலைக்காரி மாதிரி வேலை. ராத்திரில எந்த சமயத்துலனாலும் எந்திரிக்கணும். அங்கே ஏரோப்ளைன்ல பாத்திரம் தேய்க்கணும். வாலண்டியரா சிரிக்க வேண்டியது இருக்கு. ராத்திரியெல்லாம் தூங்காம முழிச்சிட்டு இருக்கணும். கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் இல்லை. உனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆன பிறகு வேணா இந்த வேலையை விட்டுடு. ஆகாம்ஷா கேப்ல ஏர்போர்ட்டுக்கு போனா. ஏர்போர்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. அதாவது அவளோட பெட்டியை அவ கேப்லயே மறந்துட்டான்னு. ஆகாம்ஷா ஏர்போர்ட்ல இருந்து வெளியே ஓடி வந்தா. அப்ப அவளோட பெட்டி ரோட்ல இருந்ததை அவ கவனிச்சா. ஆனா கேப் அந்த இடத்துல இல்ல. ஒரு நாள் டியூட்டிக்கு அப்புறம் அவ சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா. சென்னை ஏர்போர்ட்ல ஒரே ஒரு நாளைக்கு அவ ஹோட்டல்ல இருக்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் மறுநாள் அவ ஜெய்ப்பூர் போகணும். ஆகாம்ஷா அவளோட பெட்டியை அந்த ரூம்ல ஒரு பக்கம் வச்சுட்டு வாஷ்ரூம்க்கு போனா. அவ வெளியே வந்து பார்த்தபோது அப்போ பேக் பெட்ல இருந்துச்சு. இந்த பெட்டியை நான் தரையில தானே வச்சிருந்தேன், இது எப்படி பெட்டுக்கு வந்துச்சு? ஆகாம்ஷா தன்னோட பெட்டியை எடுத்து கீழே வச்சுட்டு பெட்ல ஓய்வெடுக்கிறதுக்காக படுத்துட்டா. கொஞ்ச நேரம் பொறுத்து அவ பெட்டி நடக்கிற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. ஆகாம்ஷா கண்ணை முடிச்சு பார்த்தபோது அந்த சத்தம் நின்னு போச்சு. ஆனா அவளோட பெட்டி ரூம் கதவு கிட்ட போயிடுச்சு. தன்னோட பெட்டி கதவு கிட்ட நடந்து எப்படி போச்சுங்கிற விஷயம் ஆகாம்ஷாக்கு புரியவே இல்லை. அவ பெட்ல இருந்து எழுந்து அந்த பெட்டியை மறுபடியும் பெட்டுக்கு கொண்டு வந்தா. ஏன்னு தெரியல, ஆகாம்ஷாவோட மனசுல அந்த பெட்டியை திறந்து பார்க்கணும்னு தோணுச்சு. அவ அவளோட பெட்டியில இருந்து சானிடைசர் வேற வெளியே எடுக்கணும். ஆகாம்ஷா அந்த பெட்டியை திறந்த போது அவ அதிர்ச்சியில நின்னுட்டா. அந்த பெட்டியில யாரோட தலையோ வெட்டப்பட்டு இருந்துச்சு. ஆகாம்ஷா உடனே அந்த ரூமை விட்டு வெளியே ஓடினா. அப்புறம் கத்தினா, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. அப்பதான் ஒரு வெயிட்டர் கேலரி பக்கம் போயிட்டு இருந்தான். அவன் ஆகாம்ஷா கிட்ட கேட்டான், என்னாச்சு மேடம், ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, என் பெட்டியில வெட்டப்பட்ட தலை இருக்கு. அதுல என் பொருள் தான் இருந்துச்சு, ஆனா அதுல எப்படி தலை வந்துச்சுன்னு தெரியல. பயப்படாதீங்க மேடம், நான் என்னன்னு பாக்குறேன். வெயிட்டர் ஆகாம்ஷா ரூமுக்கு வந்தான். ஆகாம்ஷா பயந்து பயந்து அவன் பின்னாடியே போனான். வெயிட்டர் அந்த பெட்டியை திறந்தப்ப அதுல வெட்டப்பட்ட தலை எதுவும் இல்ல. அதுல ஆகாம்ஷாவோட பொருள்கள் தான் இருந்தது. மேடம், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஏரோஸ்டஸா இருக்கேன். அதை கேட்டுட்டு வெயிட்டர் அங்கிருந்து போயிட்டாரு. ஆகாம்ஷா அந்த வெயிட்டர் சொன்னது சரியா தான் இருக்கும்னு நினைச்சா. அவ அந்த பெட்டியை அலமாரியில போட்டுட்டு அவ போய் படுத்து தூங்கினான். ஆனா பாவம், அவளுக்கு இந்த தடவை தூக்கமே வரல. திடீர்னு அந்த அலமாரியோட கதவு அசைய ஆரம்பிச்சது. யாரோ அந்த அலமாரிக்குள்ள இருந்து அந்த கதவை உதைக்கிற மாதிரி கேட்டுச்சு. ஆகாம்ஷா உடனே எழுந்து உக்காந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் நடந்ததை பார்த்து ஆகாம்ஷாவோட மூச்சு நின்னு போச்சு. அலமாரியோட கதவு திறந்துச்சு. பெட்டிக்குள்ள இருந்து காலும் கையும் வந்துச்சு. அப்புறம் அதுக்கு மேல ஒரு பேயோட தலை இருந்துச்சு. பெட்டி அங்கேருந்து ஆகாம்ஷா கிட்ட ஓடி வந்துச்சு. ஆகாம்ஷா அங்கேருந்து அலறிக்கிட்டே அந்த ரூமை விட்டு வெளியில ஓடினா. பக்கத்துல இருந்த ரூம்ல இருந்து ஒரு ஆளு வெளியே வந்தாரு. என்னாச்சுமா, எதுக்காக இந்த மாதிரி கத்துற? அங்கிள், என் பெட்டியில ஏதோ ஒரு ஆத்மா நுழைஞ்சிருச்சு. அது என்ன கொல்ல பாக்குது. ஆனா என் பேக விட்டுட்டு என்னால போக முடியாது. பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவரு தன்னோட ரூம்ல இருந்து கைத்தடியை எடுத்துட்டு வந்தாரு. ஆகாம்ஷா ரூம்குள்ள வந்தாரு. அந்த ரூம்குள்ள வந்ததுமே அவரை அந்த பேய் தாக்குச்சு. அந்த பெட்டியோட கைகள் அந்த ஆள் கழுத்தை பிடிச்சி நெருக்கி மேலே தூக்கி தள்ளுச்சு. அதை பார்த்த ஆகாம்ஷா ரொம்ப பயந்து போயிட்டா. உடனே நேராக அவர் ரிசப்ஷன் கவுண்டர் கிட்ட போனா. அந்த ரிசப்ஷன் கிட்ட இருந்த ஆள்கிட்ட எல்லா விஷயத்தையும் அவன் சொன்னான். எனக்கு புரிஞ்சிடுச்சு மேடம், உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க பேயோட பேகை தெரியாம உங்க பேகுன்னு நினைச்சு தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஜெய்ப்பூர்ல இருக்கிறவன் தான். ஆனா இப்போ சென்னையில இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு வெளியில ஒரு பொண்ணு ட்ராலியோட ரோடை கிராஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்போதான் அவளுடைய ரிங் ரோட்ல விழுந்துருச்சு. ஆனா பேகை விட்டுட்டு அவ ரோட்ல இருக்கிற ரிங்கை எடுக்க போனப்போ அவ அந்த ட்ரக்கை கவனிக்கவே இல்லை. வேகமா வந்த ட்ரக்கு அந்த பொண்ணு மேல ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் அவ அங்கேயே செத்து போயிட்டா. இப்ப கூட ராத்திரி சமயத்துல அந்த பேக் அந்த ரோடு ஓரத்துல இருக்கிறத நிறைய பேர் பார்த்திருக்காங்க. நீங்க அந்த பேகை தான் தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேப் காரன் கிட்ட இருந்து ஆகாம்ஷாக்கு போன் வந்துச்சு. அந்த கேப் காரர் ஆகாம்ஷா கிட்ட என்ன சொன்னார்னா, ஜெய்ப்பூர் திரும்பி வரும்போது அவளோட பெட்டியை ஏர்போர்ட்ல இருந்து வாங்கிட்டு போக சொல்லி சொன்னான். ரிசப்ஷனிஸ்ட், ஸ்டாஃப் ஹோட்டல்ல இருக்கிற அந்த ரூமுக்கு போனாங்க. அதுலதான் ஆகாம்ஷா தங்கியிருந்தா. ரூம்ல இருந்த பெட்டி காணாம போயிடுச்சு. பேய் மூலமா காயப்பட்ட அந்த ஆளுக்கு அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஜெய்ப்பூர் போனதுக்கு அப்புறம் ஆகாம்ஷாவுக்கு தன்னோட பெட்டி கிடைச்சிருச்சு. ஆகாம்ஷா அப்பதான் முடிவு பண்ணா. மறந்து கூட கேப்ல பெட்டியை வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணா.
ரூபியும் விஷாலும் பீஸ்ஃபுல் அபார்ட்மெண்ட்ங்கிற சொசைட்டிக்கு ஒரு புது ஃப்ளாட்ல வாடகைக்கு வந்தாங்க. அன்னைக்கு தான் சண்டே. அவங்க ரெண்டு பேரும் அந்த ஃப்ளாட்ல சாமான செட் பண்ணிட்டு இருந்தாங்க. டிவி எங்க பெட்டுக்கு முன்னாடி செட் பண்ணிடலாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏதாவது மூவி பார்த்துட்டு தூங்குவோம். இல்ல, டிவி பார்த்ததுக்கு அப்புறம் தூக்கம் வருது. டிவியை அங்க சோஃபாக்கு முன்னாடி வெச்சிருவோம். அப்பதான் யாரோ டோர் பெல் அடிச்சாங்க. ரூபி கதவு திறக்கிறதுக்காக வெளியே போனான். அப்ப பார்த்தா அங்க ஒரு லேடி துணி மூட்டையை கையில வச்சுட்டு நின்னுட்டு இருந்தா. அம்மா, என் பேரு ரேகா, லாண்ட்ரிக்காரி. உங்களுக்கு துணி ஏதாவது செலவு பண்ணணும்னா என்கிட்ட கொடுங்க. ஆமா ஆமா, பண்ணணும். நிறைய அழுக்கு துணி இருக்கு. நல்ல வேலை நீங்க வந்து கேட்டீங்க. ஒவ்வொரு சண்டேவும் வந்து துணி வாங்கிட்டு போயிடுங்க. உங்க லாண்ட்ரி எங்க இருக்கு? ரோடு தாண்டி போனா இடது பக்கம் ஒரு சின்ன ரோடு வருது இல்ல, எங்க லாண்ட்ரி அந்த ரோட்ல தான் இருக்கு. ரூபி லாண்ட்ரிக்காரி கிட்ட துணியை கொடுத்தா அவளும் துணியை வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டா. ராத்திரி விஷால் என்னமோ தூங்கிட்டான். ஆனா ராத்திரி ரூபி மசாலா ஊர்கா டப்பாலாம் கழுவிட்டு இருந்தா. ஒரு 12 மணி இருக்கும். அப்ப யாரோ டோர் பெல் அடிச்சாங்க. இந்த டைம்ல யார் வருவாங்க? ரூபி கதவு திறந்து பார்த்தா வெளியில யாரும் இல்ல. ஒரே ஒரு மூட்டை தான் இருந்துச்சு. தரையில ரத்தம் படிஞ்ச கால் தடங்கள் இருந்தத ரூபி கவனிச்சா. அந்த தடங்கள் படிக்கட்டு வரைக்கும் போச்சு. இந்த மூட்டை அந்த லாண்ட்ரிக்காரியோட மாதிரி இருக்கு. மூட்டை தன்னால அசைய ஆரம்பிச்சது. அது எப்படி இருந்ததுன்னா, அந்த மூட்டைக்குள்ள இருந்து எதுவோ வெளியே வர முயற்சி பண்ண மாதிரி இருந்தது. ரூபி உடனே கதவை மூடிட்டு தன்னோட ஹஸ்பண்டுக்கு குரல் கொடுத்தா. விஷால், விஷால் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. விஷால் அலறி அடிச்சு எழுந்தான். அப்புறம் ரூபி கிட்ட போனான். என்ன ஆச்சு? யாரோ நம்ம டோர் பெல் அடிச்சாங்க, ஆனா வெளியில பார்த்தா யாரும் இல்ல. அப்புறம் வெளியில ஒரு மூட்டை இருக்கு, அதுக்குள்ள என்னமோ இருக்கு. நீ பயப்படாத, இந்த பக்கம் வா, நான் போய் கதவை திறக்கறேன். விஷால் கதவை திறந்தான். அந்த மூட்டை அப்பவும் அங்கதான் இருந்துச்சு. விஷால் அந்த மூட்டையை அவுத்து பார்த்தான். அவன் மூச்சு திணறி நின்னான். அந்த மூட்டையில நிறைய வெட்டப்பட்ட தலைகள் இருந்துச்சு. விஷால் உடனே கதவை மூடிட்டான். அப்புறம் அந்த கதவை கிட்ட ஒரு வெயிட்டான டேபிளை வச்சான். யாராவது வெளியில இருந்து கதவை இடிச்சு தள்ளினா கூட அந்த கதவு திறந்துடக்கூடாதுன்னு அப்படி செஞ்சான். விடியற வரைக்கும் நாம அந்த கதவை திறக்கவே கூடாது. ஆனா இதெல்லாம் இங்க என்ன நடக்குது? நாம வந்து 2 நாள் கூட ஆகல. நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி டீலர் கிட்ட பேசுங்க, அவர்தானே நமக்கு இந்த ஃப்ளாட்டை கொடுத்தாரு. விஷால் டீலருக்கு ஃபோன் பண்ணான். ஆனா அவனோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. கடைசியில விஷாலும் ரூபியும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்காம பயத்திலே உட்கார்ந்துருந்தாங்க. காலையில உட்கார்ந்தபடியே அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அப்ப யாரோ டோர் பெல் அடிச்சாங்க. அந்த பெல்லு சத்தத்தை கேட்டதும் 2 பேரும் முழிச்சாங்க. விஷால் கதவு கிட்ட இருந்த டேபிளை எடுத்தான். அப்புறம் கதவை திறந்தான். வெளியில லாண்ட்ரிக்காரி ரேகா நின்னுட்டு இருந்தா. சார், உங்க துணிமணி 180 ரூபாய் கொடுங்க. அந்த மூட்டையை பார்த்ததும் அவன் ராத்திரி பார்த்த மூட்டை ஞாபகம் வந்தது. விஷால் அந்த மூட்டையை திறந்து பார்த்தான். அதுல அவங்களோட ட்ரெஸ் இருந்தது. ரூபி ஒரு விஷயத்துக்கு ஆச்சரியப்பட்டா. அந்த லாண்ட்ரிக்காரிக்கு நேத்து தான் துணியை கொடுத்தோம், ஆனா அவ இன்னைக்கு காலையில அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சு பிரஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டா. நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்த? எங்க லாண்ட்ரி ஃபாஸ்ட் சர்வீஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அன்னைக்கு விஷால் ஆபீஸ்க்கு போயிட்டான். ஏன்னா அவன் ஏற்கனவே 3 நாள் லீவ் போட்டிருந்தான். 3 நாள் சம்பவத்தை பத்தி பேசுறதுக்காக ரூபி கீழே இருக்கிற ஃபிளாட்காரங்களை பார்க்க போனா. ஆனா அங்க பூட்டு போட்டிருந்தது. அவ கிரவுண்ட் ஃபுளோருக்கு போகத்தான் இருந்தா. ஆனா அதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி டீலர்கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அந்த ப்ராப்பர்ட்டி டீலர்கிட்ட ரூபி ராத்திரி நடந்த விஷயத்த பத்தி சொன்னான். அந்த ப்ராப்பர்ட்டி டீலர் அவங்க கிட்ட இதெல்லாம் உங்க பிரம்மன்னு சொல்லிட்டாரு. மேடம், உங்களுக்கு முன்னாடி அந்த ஃப்ளாட்ல நிறைய பேர் இருந்துட்டு போயிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அங்க இந்த மாதிரி எதுவும் நடக்கல மேடம். நீங்க உங்க மனசுல இருக்கிற பிரமையை தூக்கி போடுங்க. ஃப்ளாட்டுக்கு பக்கத்துல எந்த பேயும் ஆத்மாவும் கிடையாது. நான் வேணும்னா உங்களுக்காக ராத்திரில கூட என் போனை ஆன் பண்ணி வைக்கிறேன். ஏதாவது அப்படி சம்பவம் நடந்தா எனக்கு உடனே போன் பண்ணுங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கல. ஒரு நாள் ரூபி மார்க்கெட்ல இருந்து திரும்பி வரும்போது அவளுக்கு அந்த லாண்ட்ரிக்காரியோட ஞாபகம் வந்துச்சு. லாண்ட்ரிக்காரி ரொம்ப நாளா ஃப்ளாட்டுக்கு வரவே இல்ல. அவளோட லாண்ட்ரி இந்த ரோட்ல தான் எங்கயோ இருக்கறதா சொன்னா. ரூபி அந்த ரோட்ல கொஞ்சம் முன்னாடி நடந்து போனா அங்க அந்த மாதிரி எந்த லாண்ட்ரியும் இல்ல. ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. ரூபி அந்த ஜூஸ் கடைக்காரங்கிட்ட கேட்டா. அண்ணே, இங்க பக்கத்துல லாண்ட்ரி கடை ஏதாவது இருக்கா? அதுல ரேகா லாண்ட்ரிக்காரி யாராவது இருக்காளா? இப்பெல்லாம் இல்ல மேடம், ஆனா ஒரு டைம்ல இருந்தாங்க. கடந்த 8 வருஷமா நான் இந்த கடையில ஜூஸ் போட்டு வித்துக்கிட்டு இருக்கேன். இந்த கடையில தான் ரேகாவும் அவளோட புருஷனும் லாண்ட்ரி வச்சிருந்தாங்க. ரேகா வீடு வீடா போய் துணிகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவா, அப்புறம் அதை துவைப்பா. அப்புறம் அவளோட புருஷன் அந்த துணிகளை அயன் பண்ணி கொடுப்பான். இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல பீஸ்ஃபுல் அபார்ட்மெண்ட்னு ஒரு பில்டிங் இருக்கு.
அந்த பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோரில் பிரதீப் சர்மான்னு ஒரு ஆள் இருந்தான். நல்ல படித்தவர் தான், ஆனால் அவரோட கேரக்டர் சரியில்லை. அவருடைய வைஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போனதும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களை வீட்டுக்கு வர வைப்பார். ஒரு நாள் பிரதீப் தன்னோட நண்பர்களோட சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது ரேகா அவங்களுக்கு துணியை கொடுக்கறதுக்காக போனான். அப்போ பிரதீப்போட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிபோதையில் இருந்ததுனால நிதானம் தவறி ரேகாவை ஃப்ளாட்டுக்குள்ளே இழுத்துட்டாங்க. பாவம் ரேகா அங்கே தனியாக மாட்டிக்கிட்டான். நாலாப்புறமும் அந்த மிருகங்கள் அவளை சுற்றி வளைச்சிடுச்சு. அவங்க எல்லாரும் குடிபோதையில் அவளை நெருங்கியிருக்காங்க. தன்னோட மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக ரேகா பால்கனியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். பாவம் அவ தப்பிச்சிடுவான்னு நம்பிக்கிட்டு இருந்தா, ஆனா விழுந்ததுமே அவ இறந்து போயிட்டா. அவளுடைய ஆத்மா இன்னைக்கும் பீஸ்ஃபுல் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற செகண்ட் ஃப்ளோர்ல சுத்திக்கிட்டு தான் இருக்கு. நீங்க ஒண்ணும் அந்த இடத்துல இல்லையே? ஆமா, நான் அங்கதான் இருக்கேன். ஆனா எங்களுக்கு ஃபிளாட்ட கொடுத்த அந்த ப்ராப்பர்ட்டி டீலர் அங்க பேய் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாரு. அந்த ப்ராப்பர்ட்டி டீலர் அந்த வீட்டை வாடகைக்கு எடுக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் இதே பொய்யதா சொல்றாரு. அந்த ஃப்ளாட்ல இந்த மாதிரி வித்தியாசமான சம்பவங்கள் நடக்கிறதுனால அந்த ஃப்ளாட்டை யாருக்கும் வாடகைக்கு கொடுக்க முடியல. மறு மாசமே ரூபியும் அவளோட ஹஸ்பண்டும் பீஸ்ஃபுல் அபார்ட்மெண்ட்டோட செகண்ட் ஃப்ளோரை காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் அந்த ஃப்ளாட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா ரேகா லாண்ட்ரிக்காரியோட ஆத்மா இப்பவும் பெல் அடிச்சு எல்லார்கிட்டையும் துணி கேட்கும்,